Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நாம 6 ரூபாய்க்கு இட்லி வடை சாப்பிட போறோம். பிளஸ் ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் ஆப்பம் கூட இருக்கு. நாம இப்ப எங்க நிக்கிறோம்னா நுங்கம்பாக்கத்துல காளிதாஸ் காஃபி கார்னர்ல இருக்கோம். எஸ் இந்த ஷாப் நுங்கம்பாக்கத்துல F3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு லேன் இருக்கு. அந்த லேன்ல லெஃப்ட் இருந்ததுன்னா இந்த ஷாப் இருக்கும். ஸோ நாம இன்னைக்கு நம்மளோட பட்ஜெட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். வாங்க, சாப்பிட முன்னாடி ஒரு 2 வார்த்தை நம்ம ஓனர்ஸோட பேசலாம். வணக்கம் அம்மா. வணக்கம்பா. உங்க பேர் என்ன? மீனா. மீனா, முத்து படத்துல நீங்க தான் நடிச்சீங்களா? ஜோக்கு சார். சாமா, எவ்வளவு காலமா இந்த ஷாப் நடத்துறீங்க? கடை வந்து 23 வருஷமா இருக்கு. அந்த டிஃபன் வந்து இப்போ ஒரு 5 வருஷமா போறோம். 5 வருஷமா பண்றீங்க? ஆமா. டீ ஷாப் வந்து 23 வருஷமா இருக்கு. தேங்காய்பால் மெயின் தேங்காய்பால் தான். உங்களுக்கு தெரியுமா ஆப்பம் எங்க பூர்வீகம் எங்கன்னு தெரியுமா? எங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இங்க காரைக்குடி சைடு தான் எங்களுக்கு அதிகமானது. செடிநாடு. உளுந்து போட்டுருங்க. Okay guys. So guys, பார்த்தீங்கன்னா 3 இட்லி வாங்கியிருக்கேன். இதோட விலை 18 ரூபாய் தான். 2 வடை வாங்கியிருக்கேன். 1 வடை வெறும் 6 ரூபாய். பாருங்க எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குன்னு காட்டேன் பாருங்க. வெறும் 6 ரூபாய் தான். பருப்பாடு எவ்வளோம்மா? அம்மா இது எவ்வளவு? 6 ரூபாய் தான். ஓகே. ஸோ இது 2 6 ரூபாய் தான். 2 12 18 எவ்வளவு? 20 40 12 18 30 ரூபாய். கணக்கில் கொஞ்சம் வீக் ஐயா. 30 ரூபாய் தான். ஸோ கூட்டி காய்ச்சி நாம 3 மடங்குன்னு ஸ்ரீலங்கா மணியில் பார்த்தா கூட 90 ரூபாய் 100 ரூபாய்க்குள்ளே தாங்க வருது. ஓகே, பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. ஸோ சாம்பாரில் அப்படியே முக்கி எனக்கு பிடிச்ச வெள்ளை சட்னி, தேங்காய் சட்னியோட அப்படி அடிச்சு பாப்பா. நல்லாயிருக்கு பாரு, நல்லாயிருக்கு. ஏன்னா பாருங்கள் சூப்பர் சாஃப்டாக இருக்குது. உடையுது இதில் கொஞ்சம் கூட, நான் நினைக்கிறேன் ஒரு கலப்படம் இல்லாமல் இருக்குது. பார்த்தீங்களா நல்லா பூ பூவாக உடையுது. சும்மா பூ பூவாக உடையுது பாருங்கள். கலப்படமாக இருந்தால் சும்மா மாவு மாவாக இருக்கும். இது அப்படி இல்லை. இந்த ரவா இது என்ன ரவாலையா செய்றீங்க அப்படிங்களா நீங்களே? இது வீட்டில் ஓகே. இந்த மாவோட பேஸ்மெண்ட், அதாவது இந்த கலவையை இவங்களே வீட்டில் செய்கிறதா சொல்கிறாங்க ஸ்பெஷலாக. அதனால் என்னவோ பாருங்கள், சும்மா ஒரு வேறு சும்மா வேறு எங்கே செய்கிறதா ஒட்டும். பட் இது ஒட்டாமல் பூ பூவாக அடையுது பாருங்கள். போத்தி
நல்லா இதில் பார்த்தீங்கன்னா நல்லா சீரகம் போட்டிருக்காங்க, நல்லா வெங்காயம்லாம் வெட்டி போட்டிருக்காங்க, நல்லா பருப்பை நல்லா ஊற வச்சு அரைச்சி இதெல்லாம் கையால் தான் அரைப்பீங்களா? நீங்களே தான் இதெல்லாம் அப்படிங்களா? ஓகே. ஆ ஸோ இதெல்லாம் மிக்சிங் கிடையாது, இவங்களாவே இதுக்கு தேவையானதை எடுத்து தனித்தனியாக செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அதான் நல்லா பருப்போட நான் இருக்கேன், கொஞ்சம் வேலையாக போட்டிருக்காங்க, ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்குது. வேறு இடங்கள்லாம் கொஞ்சம் வேலையாக போட்டால் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? இது அப்படி இல்லை. ஆ டீ இருக்கா? இருக்கா? வா ரொட்டி தான். எனக்கு என்னென்னா சாப்பிடும்போது டீ இருக்கணும், டீ குடித்து குடித்தே சாப்பிடணும். ஸோ இங்கே ரொம்ப கடைங்களில் காலை சாப்பாடு இருந்தால் டீ இருக்காது, டீ இருந்தால் சாப்பாடு இருக்காது இல்லையா? சாப்பாட்டு கடையில் டீ கேட்டால் அது டீ கடையில் கேளுங்கம்மா, ஸ்ரீலங்கா எல்லா கடையிலும் இருக்கும். ஆனால் பட் இங்கே ஐம் ஷோ லக்கி, இங்கே டீ இருக்குது. இந்த உளுந்தோலை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க, நல்லா ஊறி போயிருக்கு. ஸோ இது உளுந்து வடையா இல்லாட்டி சாம்பார் வடையான்னு தெரியாத அளவுக்கு சாம்பாரில் ஊறி போயிருக்கு. ஸோ இதுக்கு உளுந்து வடைன்னு சொல்கிறத விட சாம்பார் வடைன்னு சொல்லலாம். ஆ வாங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. இட்லிக்கே டஃப்பு கொடுக்குற அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. வாங்க ஐயா, இப்படி உடையுதுன்னு இந்த இட்லியும் வடையும் சாப்பிட்றதுக்கு பல்லே தேவையில்ல, பல்லு இல்லாதவங்க கூட தாராளமாக சாப்பிட்லாம், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஆஹா நல்லா இருக்குது. நல்லா சாம்பாரில் நல்லா கணக்காக மஞ்சள் தூள் மசாலாலாம் போட்டிருக்காங்க, இந்த பட்ஜெட்டுக்கு வேறு லெவல். ஆ தயிர் என்ன டீ இது? இஞ்சி டீ. ஒரு படத்தில் விவேக் சொல்லுவார், குடிச்சிட்டு வச்ச மாதிரி இருக்கு. ஓகே காய்ஸ், இங்கே இப்படி தான், இங்கே டீ காப்பெல்லாம் கணக்கு நம்மளோட மாதிரி சும்மா வாலி மாதிரி இருக்காது, இவ்வளோ கணக்காக தான் குடிப்பாங்க. ஆமாம் இல்லை, அதோடய விலையும் அதே மாதிரி கம்மியாக தான் இருக்கும். இதோட விலை விலை ஐயா, எனக்காக 10 ரூபாய், எனக்காக இந்த டீ எவ்வளோ? 15 ரூபாய் பெருமைதான டீ, கம்பெனிக்கு 10 ரூபாய். நல்லா இருக்கு. ஆஹா இந்தியாவில் வந்து இப்படி நல்லா டீ குடிக்கிறதே கஷ்டம்தான், நல்லா இருக்கு. ஸோ வாய்ஸ் 2-3 வாயில் பாருங்க, இதை முடிச்சு காட்டுறேன். ஆமாம் சாம்பார் பாருங்க, இதை கேட்டு வாங்கி சாப்பிட்லாம். ஓகே இது ஒன்று தாங்கம்மா, தண்ணி வந்தாங்க. ஓகே 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 காய்ஸ். ஸோ காய்ஸ் பாருங்க, இந்த பருப்பு வடை இல்லை, பருப்பு வடையை உடச்சி போட்டாச்சு, மிக்சிங்கில் கொடுத்தாச்சு. ஆ இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இவ்வளோ கம்மியான ரேட்டில் கூட பாருங்கள் இவ்வளோ அழகாக வாழை இலையில் வச்சுருக்காங்க. ஏன்னா ஸோ சூழலுக்கு எந்த மாதமும் ஏற்படாத ஒரு காலை உணவு. தேங்க்ஸ்மா. ஏங்க எல்லாம் அடிக்கடி அப்படி ஓன் அடிச்சிக்கிட்டே இருக்காங்க, எல்லோரும் ரொம்ப ஓன் அடிக்கிறாங்களே. ஸ்ரீலங்காலாம் இப்படி ஓன் அடிக்க மாட்டாங்க, அடித்தா ஸ்ரீலங்காவில் ஆறுனு அடித்தா அது அது ஏதோ சண்டைக்கு வராங்கன்னு அர்த்தம், அடிப்பாங்க கம்மியாக தான். ஓகே ஸோ காய்ஸ் ஃபினிஷிங் டச் இதுதான், இப்படி கையை கழுவி இப்படி வாயை தொடச்சி இப்படி உதறி இப்படி எடுத்து இப்படி ஒரு துப்பு துப்புனா தான் காய்ஸ் ஒரு திருப்தி இருக்கும். தேங்க்ஸ்மா. எவ்வளோமா ஆச்சு?
30 ரூபாயா? ஸோ காய்ஸ், 30 ரூபாய்க்கு 3 இட்லி, 2 வடை, 1 டீ. தேங்க்ஸ்மா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ், கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்காக. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு, அதாவது கவனிப்பாரட்ட தெருநாய்களுக்கு, ஒருவேளை உணவு போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் ஏஆர் அண்ட் மறக்காமதான்.